ஸ்கின் வந்து இது யூஸ் பண்ணும்போது நல்ல க்ளோவாகவும் ஒயிட்டனிங்கும் தான் இதோட மெயின் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபைட்டோ விட்டமின்ஸ் காம்ப்ளெக்ஸ் அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ரொம்ப கம்மியான ரேட் தான் ஆனால் வந்து ஹிமாலயா ப்ராடக்ட் அப்படின்றதே வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வந்து இவ்வளோ கம்மியான ரேட்ல கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராடக்ட் வந்து ஆனால் கம்மியாக தான் இருக்கு இது யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக இருக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்ன ரிசல்ட்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா ஸ்கின் வந்து ஈவன் டோன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்கின் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபேஸ்ல வந்து ஒவ்வொரு இடம் கண்ணு பக்கத்துல அதுக்கப்புறம் வாய் பக்கத்துல எல்லாம் கருப்பா இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் வந்து ஈவனா ஈவன் டோனா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல பிளம்மிஷையும் ரெடியூஸ் பண்ணும் டார்க் ஸ்பாட்ஸையும் ரெடியூஸ் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க பிளம்மிஷ் அப்படின்றது வந்து பரு வந்த தடும் அதே நேரத்துல டார்க் ஸ்பாட்ஸ் சின்ன சின்ன ஸ்பாட் கருப்பு கலர்ல இருக்கும் சில பேருக்கு அது எல்லாத்தையுமே இது வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கின் ஸ்கின் லூமினன்ஸை வந்து அதிகமாக்கும் அதாவது ஸ்கின் பிரைட்னஸை வந்து அதிகமாக்கும் சொல்லிருக்காங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நரிஷ்மெண்ட்டையும் கொடுக்கும் ஸ்கின் வந்து ஹெல்த்தியா வச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது பெனிஃபிட் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல மாய்ச்சரைசரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரிசல்ட் எல்லாமே வந்து நீங்க சிக்ஸ் வீக்ஸ் யூஸ் பண்ணும்போது இது நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கிளினிக்கலி டெஸ்ட் க்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க டே கிரீம் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணலாம் டைம்ஸ் டெய்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து வந்து மென்ஷன் இருக்காங்க இதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ப்ராடக்ட் வாங்கும் போது இன்கிரீடியன்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கா ஹார்ம்லெஸ் கெமிக்கல்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்து வாங்கணும் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் அப்படின்றது வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியது அந்த கெமிக்கல்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணணும் முக்கியமா வந்து பேரஃபின் அப்படின்னு இருந்ததுன்னா பிளமிஷ் பரு இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சைட் எஃபெக்ட் வரும் ஏன்னா பரு இருக்கிறவங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ்ல வந்து பேரஃபின் வந்து தங்கிடும் அதனால வந்து பரு அதிகமாகும் ஸ்கின்ல வந்து நிறைய இரிட்டேஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால பேரஃபின் பரு வரவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க ஓரளவு எல்லாருமே பேரஃபின் ஃப்ரீ கிரீமா வாங்கி யூஸ் பண்ணணும் இது வந்து பேரஃபின் ஃப்ரீ கிரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதுல வந்து பேரஃபின் ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிக அளவு இதுல என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபைட்டோ விட்டமின்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த பைட்டோ விட்டமின்ஸ் வந்து ஸ்கின்னோட கலரை வந்து இன் இன்க்ரீஸ் பண்ணும் ஸ்கின்னை வந்து நல்லா விட்டமின் அதாவது அஹ் ஹெல்த்தியா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுல வந்து சாஃப்ரானும் ஆட் பண்ணிருக்காங்க சாஃப்ரான் வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல விட்டமின்ஸை தருதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆல்ஃபா ஆல்பா அப்படின்றது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதுவும் ஸ்கின்னோட மெலனினை வந்து உற்பத்தி பண்றத அதிகரிக்கும்னு சொல்றாங்க ல பாத்தீங்கன்னா மெலனின் கம்மியா தான் ஸ்கின் கலர் வந்து குறையும் மெலனின் கூடும் போது உங்களுக்கு வந்து ஸ்கின் கலர் வந்து நார்மலாவே ஆட்டோமேட்டிக்காவே இன்க்ரீஸ் ஆகும் அந்த மெலனினை வந்து இது சிந்தசிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அப்படின்றது வந்து மெலனின் உற்பத்தியை அதிகரிக்கும் அப்படின்னு வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் டல் ஸ்கின்னையும் பிரைட்டன் ஆக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்கின்னை வந்து டோனராவும் இருக்கும் மாய்ஸ்சரைசராவும் இருக்கும் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோயிங்கும் கொடுக்கும் அப்படின்னு வந்து இதுல நல்லா மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது என்னோட ரிசல்ட் என்ன அப்படின்றத வந்து நான் உங்ககூட ஷேர் பண்ணியே ஆகணும் என்னோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பெருசா ரொம்ப ரிசல்ட் இருந்த மாதிரி தெரில ஏன்னா இது வந்து ஆயுர்வேதிக் கிரீம் எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரிசல்ட் இருக்காது இந்த க்ரீமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாதாம் கலர்ல இருக்கு இது யூஸ் பண்ணும்போது எனக்கு பயமா டைம் வந்து நான் யூஸ் பண்றது கொஞ்சம் யோசனை பண்ணி யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்கா வந்துருச்சு அதுக்கப்புறம் ஸ்கின்ல பரு வந்து எனக்கு நார்மலாவே என்ன கிரீம் யூஸ் பண்ணாலுமே பரு வரும் ஆனா இந்த கிரீம் யூஸ் பண்ணும்போது போது ஃபர்ஸ்டே வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியான மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண நல்ல பிரைட்னஸ் அதிகமாச்சு க்ளோயிங் ஆகும் ஆகுது இந்த கிரீம் அதே நேரத்தில் அதாவது கிரீம் யூஸ் பண்ண பிடிக்காதவங்க என்ன பாத்தீங்கன்னா சில பேருக்கு க்ரீம் அப்ளை பண்ண உடனே ஆயில் ஸ்கின் எனக்கு கூட ஆயில் ஸ்கின் தான் அப்ளை பண்ணுன உடனே வேர்க்கும் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா க்ரீமை வந்து நல்லா செட் பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு தான் அது மேலே வந்து நம்ம பவுடரோ காம்பேக்ட்டோ யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணுற க்ரீம் தான் இதுவும் இந்த க்ரீமும் பாத்திங்கன்னா எடுத்த உடனே அப்ளை பண்ண உடன கொஞ்ச நேரத்தில் வேர்க்குது ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு தான் அது சரியாகும் அதுக்கப்புறம் நீங்க வந்து க்ரீம் போட்டு ஆஃப் அன் அவர் கழிச்சே வந்து காம்பேக்ட்டோ பவுடரோ செட் பண்ணுங்க அதுவும் இந்த மாதிரி க்ரீம் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது ஆயிலி ஸ்கின்க்கு நல்லா வேர்க்குது வேர்க்குது ட்ரை ஸ்கின்னுக்கு அந்த அளவுக்கு வேர்க்குமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் கூட ஷேர் பண்ணுறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பருவெலாம் ரொம்ப கம்மியான மாதிரி தான் தெரியுது மற்றபடி இதில் பேரஃபின் இருக்கு இல்லை அப்படின்றதுனால எல்லாரும் யூஸ் பண்ணலாம் இந்த கிரீம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க இதை யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்போதான் அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இருபத்தஞ்சு கிராம் எடுத்து தான் வந்து உங்களுக்கு அதாவது ரிவ்யூ போஸ்ட் பண்றேன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வாங்கும் போது இதோட சின்ன க்ரீம் இருந்தாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம் ரேட்டும் கம்மி தான் ஆயுர்வேதிக் கிரீம் வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது ஆயுர்வேதிக் கிரீம் யூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா மட்டுமே அதை கண்டினியூ பண்ணுங்க அப்போதான் நல்ல ரிசல்ட் இருக்கும் சில பேருக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா அதாவது சென்சிட்டிவ் ஸ்கின்னு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா டாக்டர்ஸ்ட்டை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த அதாவது க்ரீம் வாங்கி சூஸ் பண்ணுங்க அப்போ தான் அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி இந்த கிரீம் நல்லா நல்லா தான் இருக்கு என்னோட ரிவ்யூ படி பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு நல்லா பிரைட்டன் ஆகுது ஒயிட் அனிங்கு பாத்தீங்கன்னா இது நல்லாவே ஒயிட்டன் ஆகுது நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ